காட்டின் அரசன், காடுகளின் ராஜா என்றெல்லாம் அறியப்படுபவை சிங்கங்கள். ஆனால் சிங்கங்கள் பெரும்பாலும் காடுகளில் வாழ்பவை அல்ல. அவை சமவெளிகளிலும் இலையுதிர் பிரதேசங்களிலுமே வாழ்கின்றன. எனவே காட்டின் அரசன் என்ற பெயர் வேண்டுமானால் அவற்றிற்கு பொருந்தாமல் இருக்கலாம். ஆனால் விலங்குகளுக்கு அரசன் என்ற தகுதியும் திறமையும் சிங்கங்களுக்கு மட்டுமே உண்டு. இதோ சிங்கங்களின் வாழ்க்கை உங்களுக்காக. ஒரு பெண் சிங்கம் ஒரே சமயத்தில் 7 குட்டிகள் வரை ஈனுகிறது. அவற்றுள் பெரும்பாலானவை பிற சிங்கங்களால் கொல்லப்படுகின்றன. சில சிங்கங்கள் நோய்வாயுடன் பிறந்து இறக்கின்றன. அதிலும் தப்பி பிழைத்த சில சிங்கக்குட்டிகள் பிற மிருகங்களால் வேட்டையாடப்படுகின்றன. இவ்விதம் சிங்கங்களின் வாழ்வில் 2 வயதுக்குள்ளேயே பெரும்பாலான சிங்கக்குட்டிகள் இறந்து விடுகின்றன. 4 வயதிற்குள்ளேயே சிங்கங்கள் தன் தாயிடமிருந்து பிரிந்து செல்கின்றன. அதிலும் ஆண் சிங்கம் ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் நிலப்பரப்பை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் மற்றொரு சிங்கத்துடன் போராடுகிறது. அதிலும் வென்றால் மட்டுமே அந்த நிலப்பகுதியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அங்கு தன் ராஜ்யத்தை நிறுவுகிறது. தோற்றுவிட்டால் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து மற்றொரு சிங்கத்துடன் சண்டையிடும். சண்டையில் வெற்றி பெற்று ஏறக்குறைய 4-5 பெண் சிங்கங்களுடன் கம்பீரமாக தன் கட்டுப்பாட்டிற்குள் 50 கிலோமீட்டர் நிலப்பகுதியை வைத்திருக்கும் திறமையான வலிமையான நோயற்ற சிங்கங்கள் மட்டுமே இறுதி வரை உயிர் வாழும். மற்ற சிங்கங்கள் மடிந்து போகும். தனக்கான பெண் சிங்கங்களுடன் குட்டியை ஈன்ற பிறகு பெண் சிங்கங்களை வேட்டைக்கு அனுப்பிவிட்டு மாமிசங்களை உண்டுவிட்டு மணிக்கொரு முறை முழங்கிவிட்டு மற்ற நேரம் உறங்குவது ஆண் சிங்கத்தின் வேலை அல்ல. உண்மையான போராட்டம் ராஜாவின் வாழ்வில் இங்கிருந்துதான் தொடங்குகிறது. தன் இடத்தை கைப்பற்றி வரும் புதிய சிங்கங்களுடன் சண்டையிட்டு தன் இடத்தையும் ராஜ்யத்தையும் காப்பாற்றுவது அதன் முக்கிய வேலை. அனுதினமும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதால் ஆண் சிங்கங்களின் உடம்பெங்கும் பற்களின் பதிப்புகள், நகங்களின் கீறல்கள் என்று இருப்பதால் ஆண் சிங்கங்கள் பெண் சிங்கங்களுக்கு முன்பே மரணித்து விடுகின்றன. காற்றில் பிடரி மயிர்களை பறக்க விட்டு எத்தனை மிருகங்கள் சூழ நின்றாலும் அத்தனை மிருகங்களும் அதையே பார்த்து நின்றாலும் எதையும் ஏறெடுத்து பார்க்காமல் புல்வெளியில் நகத்தை புதைத்து பூமியை பிளந்து நடந்து நரிபோல தலையை வெட்டி வெட்டி விழிக்காமல் ஒரு முறை திரும்பி பார்த்தாலே அனைத்தையும் கவரும் அரிமா நோக்குடன் இராஜாங்கத்திற்காக தினமும் சண்டையிட்டு ஒவ்வொரு நாள் கர்ச்சனையிலும் சொல்லாமல் சொல்கிறது, "நான் தான் இந்த காட்டிற்கு அரசன்" என்று. சிங்கங்களின் வாழ்க்கையை கவனியுங்கள், அவற்றின் போராட்டங்களை பாருங்கள். உண்மையில் வாழ்க்கையில் ஜொலிக்க வேண்டும் என்றால் சிங்கங்களைப் போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் போராட வேண்டும். இந்த போராட்டங்களே உங்களை உங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். எவர்க்கும் அஞ்சாத இருதயத்துடன் பீடு நடை போட வேண்டும். போட்டிகளில் மொத்த உலகுடன் மோத வேண்டும். பின்வாங்கும் சூழல்கள் பின்புறம் இருந்து துரத்தி கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வேளையும் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க வேண்டும். தனக்கு வேண்டியதை தேவையான நேரத்தில் சரியாக வேட்டையாடும் இந்த சிங்கங்களைப் போல நம் இலக்குகளை காலம் கருதி சரியான நேரத்தில் வேட்டையாட வேண்டும். பல முறை தோற்றாலும் வெற்றி பெறும் தருவாயில் சிங்கங்கள் தன் இரையை ஒரு அடியில் வீழ்த்துவது போல ஒவ்வொரு முறை தோற்றாலும் ஒவ்வொரு முயற்சியும் வலுவான அடியாக இருக்க வேண்டும். சில தூரம் சென்று சிங்கங்கள் வந்த பாதையை தன் கூரிய பார்வையால் கவனிப்பதைப் போல வந்த பாதையை மறக்காமல் செல்லும் பாதையை நினைவில் வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு நாள் நீங்களும் தலைவனாவீர்கள். அஞ்சாதவர்களாகுங்கள், நிறுத்த முடியாதவர்களாகுங்கள், அரசனாகுங்கள், சிங்கங்களாக மாறுங்கள். முயற்சிகளினால் இலக்குகளை தட்டி தட்டி உடைத்தெறியுங்கள். சிங்கங்கள் பெருமையாகவே பிறக்கின்றன, பெருமையோடே மறைகின்றன. நன்றி.